யோகம் குறிப்பிட்ட ஜாதகருக்கு இருக்கின்றதை இப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் ஒரு மனசாலுக்கு ஏதாவது ஒரு யோகம் வேணும்னா அந்த யோகம் பலிதம் வாங்குனோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகம் உங்களுக்கு பலிதம் வாங்குனோம் அப்படின்னா இந்த குருவும் சனியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக கோடிஸ்வர யோகம் இருக்குது இந்த கோடிஸ்வர யோகம் எப்போ பலிக்குன்னு கேட்டிங்கன்னா வணக்கம் நேர்களை ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சி மூலிமா தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னிக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அவர் முதல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் சத் குரு ராஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரட்டோதயால் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக பொதுவா வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு யோகம் அடிச்சா நல்லா இருக்கும்ன்ற ஆசை இருக்கும் பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் அந்த யோகம் நமக்கு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாருமே ஆசைப்படக்கூடியது ஆகணும் அப்படின்றது அப்படின்றதுதான் அந்த கோடிஸ்வர யோகம் குறிப்பிட்ட ஜாதகருக்கு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் பொதுவாகவே யோகங்கள் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான யோகங்கள் சாஸ்திரத்தால கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஆயிரக்கணக்கான யோகங்கள்ல பல யோகங்கள் நிறைய ஜாதகத்துல இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமா இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட யோகங்கள்ல வந்து நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது படித்தவங்க படிக்காதவங்க ஏழையாக இருக்கிறவங்க பணக்காரராக உள்ள எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சு இருந்துகிட்டு இருக்குது எல்லோருமே கோடீஸ்வர யோகம் கிடைக்கணுங்கிற ஆர்வம் இருந்துகிட்டு இருக்கோம் பொதுவாகவே கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறத விட இந்த கோடீஸ்வரர் அப்படின்னு சும்மா வாயில உச்சரித்தாலே சந்தோஷம் வரக்கூடிய அளவு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தம் அப்படி இருக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர யோகம் ஒருவருக்கு கிடைக்குமா அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு பூஜையாலும் எந்த ஒரு புனஸ்காரத்தாலும் எந்த ஒரு யோகத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் அதே மாதிரி ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு யோகம் வேணும்னா அந்த யோகம் பலிதமாகணும் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த யோகம் இருந்தாலும் அந்த யோகம் உங்களுக்கு பலிதமாகணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் செய்யணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்து நிச்சயமா கிடைக்குது அப்படிங்கிறது அனுபவம் உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த யோகங்களில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக குருச்சந்திர யோகம் இருக்குது கஜகேஸ்வரி யோகம் இருக்குது நீச்சமங்க ராஜயோகம் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துகிட்டு இருக்குது அதாவது காலசற்ப தோஷம் அப்படிங்கிறத விட காலசற்ப யோகம் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கெட்டவன் கெட்டடில் கெட்டிடம் யோகம்ங்கிற யோகம் இருக்குது இந்த மாதிரி எவ்வளவோ யோகம் இருந்தாலும் எல்லோருக்குமே எளிதாக தெரியக்கூடிய எல்லோருமே அதிகபட்சம் விரும்புவது இந்த கோடீஸ்வர யோகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பணம் மட்டும் இருந்தன போதும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இயல்பாகவே இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த கோடிஸ்வர யோகம் ஒரு ஜாதகத்தில் ஏன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்தில் அதாவது யார் ஒருவர் ஜாதகத்துல மன்னவன் என்று சொல்லக்கூடிய பொன்னவன் என்று சொல்லக்கூடிய தனகாரகர் என்று சொல்லக்கூடிய புத்தரகாரகர் என்று சொல்லக்கூடிய தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவானோடு கேது பகவான் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய மோட்ச காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த குரு பகவானோடு சேர்ந்திருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோடீஸ்வர யோகம் எப்போ பலிதமாகும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஒன்று குருதசை வரணும் அல்லது கேது திசை வரணும் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்ததுன்னா முதல் தரமான கோழிசர யோகமாக இருந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு கூட கலைத்துறையில் வந்து முன்னணியாக இருக்கக்கூடியவருக்கு எந்த நாளில் வந்து கேது திசை ஆரம்பிச்சதோ அந்த கேது திசை ஆரம்பித்து ஏழே வருஷத்துக்குள்ளே எண்ணி பார்க்க முடியாத புகழ் பிரபல்யம் கட்டுக்கட்டாக அப்படிங்கிறத விட கத்தையாக அப்படிங்கிறத விட திட்டு திட்டாக பணம் கே சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிது அப்படிங்கிறது தான் அதற்கப்புறம் வெவ்வேறு யோகங்கள் அவர் ஜாதகத்தில் வந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கேது திசை வரக்கூடிய ஏழு வருஷத்துல தான் இந்த ஜெய ஜென்மத்துக்கு மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு செல்வத்தையும் மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் இதே குரு பகவானோடு ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இணைஞ்சிருக்கிறாரோ இந்த குருவும் சனியும் சேர்ந்துருந்தது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக கொடி சரயோகம் இருக்குது இந்த கோடிஸ்வர யோகம் எப்போ பலிக்கும்னு கேட்டீங்கன்னா ஒன்று குருதசை வரணும் அல்லது அந்த ஜாதகத்துக்கு வந்து சனி திசை வரணும் அல்லது ஏழை சனி வரலாம் அஷ்டம சனி வந்தால் கூட இந்த கோடிஸ்வர யோகம் பலிதமாகுதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் ராசியில் அமர்ந்து அதே கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வந்து அதே கடகராசியில குருவோடு சேர்ந்து குரு சந்திர ஒரு யோகம் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை பெண்கள் மூலமா கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த யோகம் எப்போ வரும் அப்படின்னா ஒன்று குருதசை வரும் பொழுதோ அல்லது சந்திரதிச அடுத்த வரும் பொழுதோ நிச்சயமா வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த குரு இந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குரு வந்து தனகாரகராக இருக்கிறதுனால இந்த குருவோடு இந்த இந்த கிரகங்களும் சேரும் பொழுது கேது பகவானோ சனி பகவானோ சந்திர பகவானோ சேரும் பொழுது இந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் இன்னும் சில ஜாதத்தில் வந்து இதே மாதிரி கோடிஸ்வர யோகம் இருக்கும் ஆனால் அந்த கோடிஸ்வர யோகம் அவர் வாழ்நாள் முழுவதும் பலிதமாகவும் போகக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு அந்த கோடீஸ்வர யோகம் எப்போ பலிதமாகும் அப்படின்னா அந்த கோடீஸ்வர கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானோ அல்லது சனி பகவானோ அல்லது கேது பகவானோ இந்த திசை வரக்கூடிய காலங்களில் தான் அந்த கோடீஸ்வர யோகம் அவங்களுக்கு வந்து பலிதமாகும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி யோகம் இருக்கும் ஆனால் அவங்க வாழ்நாள் அந்த திசையே வாராமல் இருக்கும் அந்த யோகம் பலிதமாகாமல் போயிடும் அப்படி உள்ளவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் அதாவது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல கோடீஸ்வர யோகம் வருது அல்லது எண்பத்தஞ்சு வயசுல கோடீஸ்வர யோகம் வருது ஏன் உங்க ஆயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் வருதுன்னு வைங்களே அது பிரயோஜனம் எல்லாம் இல்லையா ஆயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லது வந்து காலம் போன கடைசியில் ஒரு யோகம் வருது அப்படின்னா அந்த யோகத்தை கால காலத்துல கொண்டு வரக்கூடிய தகுதி தான் அதற்குண்டான சக்தி தான் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாவே தெரிஞ்சுக்க முடியும் நான் திரும்பவும் சொல்கிறேங்க பரிகாரம் பண்ணி மட்டும் யோகத்தை கொண்டு வர முடியாது நான் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இல்லாத யோகத்தை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு பூஜையாலும் நம்ம கொண்டு வர முடியாது ஆனால் இருக்கிற யோகத்தை காலாகாலத்தில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வந்து இந்த பரிகாரத்தின் மூலமாக நிச்சயமாக இருக்கும் அந்த பரிகாரம் கூட மொத்தமாக குபேரரை கும்பிடு மொத்தமாக குபேர பொம்மை வாங்கி வை அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பரிகார முறைகள் மாறுபடும் மொத்தமாக கணவதி மந்திரம் அப்படிங்கிற மாதிரி அதாவது மொத்தமாக குத்த வச்சு உட்காந்து மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட அதாவது மொத்தமாக குபேர பொம்மை வாங்கி வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை இந்த குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற கிரகத்துடைய ஸ்தானபலத்தை பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சசியாம்சம் திரிசாம்சம் இந்த நிலைகளையெல்லாம் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் வயசு நீங்கள் பிறந்த நாளிகை வினாளிகை இதிலெல்லாம் கண கணக்கெடுத்து நீங்கள் பிறந்த திதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து ஏன்னா திதி அப்படிங்கிறது உங்களுடைய தலை விதியே கொஞ்சமாவது மாற்றக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கணக்கெடுத்து அதற்கு தகுந்த மாதிரியான மந்திர உச்சாரணங்களை வந்து நம்ம பூஜையாக பண்ணும் பொழுது பரிகாரமாக பண்ணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உபகாரமாக அமையுதுங்கிற விஷயத்தை நாம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் கோடீஸ்வர யோகம் இந்த யோகத்தை பத்தி கேள்விப்பட்டோம் எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் அந்த யோகம் நமக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் நம்ம யோகம் நமக்கு உடனே நடக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகளை பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்க சார் நன்றி கோடீஸ்வர யோகம் இந்த யோகம் நமக்கு இருக்கா இந்த யோகம் இருந்தா நம்ம என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும்ன்றது இன்னைக்கு நிகழ்ச்சி மூலியமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இதே போல வேறொரு ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா